இதுல என் மீராவோட தப்பு எதுவும் இல்ல. நீங்க அவளை எதுவும் சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? நான் ஒண்ணு குருடன் இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் மீரா எவ்வளவு சேட்டக்கார பொண்ணு. முதலாவ என் பையில பள்ளி எடுத்து வந்து போட்டா, அதுக்கப்புறம் டப்பால பாம்பை வச்சு பாட்டியை பயமுறுத்தினா, கண்ணாடி எங்க உடச்சு போட்டான்னு தெரியல, அப்புறம் இது. நான் தான் சொல்றேன், அவ எதுவும் பண்ணலன்னு. அவ என்னெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் நான் சொல்லிதான் பண்ணா, அவளே எதுவும் பண்ணல. ரன்வீர், மீரா, நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? அப்புறம் நீ எப்படி ரன்வீர் இதெல்லாம்? அது வந்து சித்தப்பா, நான் தாத்தா பேசும்போது கேட்டேன், அவங்களுக்கு சேட்டை பண்ற பசங்களாலே பிடிக்காது. அதனால நான் என்ன நினைச்சனா, ஒருவேளை மீரா போய் சொல்லி சேட்டை பண்ணி தாத்தா பாட்டிக்கு தொல்லை கொடுத்தானா, அப்ப இந்த தாத்தா பாட்டி என் மீரா இங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. ஏன் கிட்டயே எனக்கு தெரியும், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பான காரியம்தான். ஆனா நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிச்சுல. எங்க அம்மாக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு என்னாலதான் நடந்தது. மீராவோட தப்பு எதுவும் இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான். இல்லன்னா உன்னால இல்ல, என்னாலதான். இல்ல, என்னோட மீரா எதுவுமே பண்ணல. என் மீரா எதுவுமே பண்ணல, எல்லாம் என்னோட தப்பு தான். என் மீரா எதுவும் பண்ணல. ரன்வீர், மீரா, என்னோட அண்ணா எங்க போயிட்டாரு? அம்மா மீரா, என்னமா ஆச்சு? நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. என்னோட அண்ணனை எவ்வளவு நீங்க அழ வச்சிட்டீங்க, அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கோ தெரியுமா? உங்க ரெண்டு பேராலதான் என்னோட அண்ணா இப்படி பண்ண வேண்டியதாச்சு. என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன கூட்டிட்டு போவ தானே வந்தீங்க? அதனாலதான் எங்க அண்ணன் இப்படி பண்ண வேண்டியதா ஆச்சு. நான் எங்க அண்ணனை விட்டுட்டு எங்கேயும் வர போறது இல்ல, எங்கேயும். புரிஞ்சுதா மீரா? மீரா, கடவுளே, கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க கடவுளே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கடவுளே. ஆனா என்னோட தப்புக்கு நீங்க ஏன் அம்மாக்கு தண்டனை கொடுத்தீங்க? அம்மா என்ன பண்ணாங்க? என்ன விளைவிச்சிருக்கலாம்ல? தப்ப நான் தானே பண்ண? அம்மா எதுவுமே பண்ணல. எங்க அம்மாக்கு சீக்கிரமா வழிய குணப்படுத்துங்க. இனிமே நான் மீராவோட தாத்தாவை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் கடவுளே. கண்டிப்பா என்னைக்கோ தொலை கொடுக்க மாட்டேன். எனக்கு எதுவும் புரியல கடவுளே. இப்ப நான் என்ன பண்றது? நான் என் மீராவை எப்படி போவிடாம தடுக்கிறது? மீரா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என் கூட இருப்பா. நாளானிக்கு தாத்தா பாட்டி கூட அவ கிளம்பி போயிடுவா கடவுளே. நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. கண்ணா, கண்ணா, நீ என்னதான் விரும்புற? சொல்லு கண்ணா, உனக்கு என்ன வேணும்? பாபா, பாபா, எங்க அப்பா நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது அவருக்கு சொல்லுங்க, அவரோட ஸ்கூட்டரை என்ன ஓட்ட விட சொல்லி. சின்ன பையனா இருந்தா என்ன, எனக்கும் ஸ்கூட்டர் ஓட்டணும்னு ஆசையா இருக்கும்ல. இங்க பாருங்கண்ணா, நம்மளோட பெரியவங்க ஒருவேளை நம்ம பேச்ச கேட்கலன்னா, அப்போ அவங்க பசங்களோட நன்மைக்காகத்தான் கேட்கலன்னு அர்த்தம். சரியா,
இப்போ நீ தான் ரொம்ப சின்ன பையனாச்சே. இந்த மாதிரி எத்தனையோ ஆசைகள் உனக்கு வரலாம். அது உன்னால் பண்ண முடிஞ்சாலும் சரி இல்லைனாலும் சரி. அதனால தான் உங்கள் அப்பா வீட்டில் உள்ள பெரியவங்க அவங்க நீ நல்லா படித்து பெரியவனா புத்திசாலியாக வரணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி நீ எது பண்ணாலும் அவங்க தடுக்க மாட்டாங்க. நான் தான் பெரியவன் ஆயிட்டேன்ல, இன்னும் எவ்வளோ பெரியவன் ஆகணும்? இல்லை கண்ணா, இன்னும் நீ அவ்வளோ பெரியவனை ஆகலை. ஒருத்தர் எப்போ பெரியவங்களை ஆவாங்கன்னா அவங்க பொறுப்புகளை புரிஞ்சிக்கிட்டு அதை கடைப்பிடிக்கிறப்ப தான். எப்போ நீ இதுக்கு தகுதியானவனாக ஆகுறியோ, சுயமாக உன்னால் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ உனக்கு சொந்தமாக முடிவெடுக்கிறதுக்கு முழு உரிமையும் கிடைச்சிரும். சரிதானே? இப்போ உன்னுடைய அப்பா அப்புறம் பெரியவங்க எல்லாரும் இதைத்தான் விரும்புகிறாங்க. நீ அவங்களுடைய பேச்சை கேட்கணும்னு. பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு மதிக்கிறது தான் பசங்களுடைய கடமை கண்ணா. சரிதானே? சரிங்க பாபா. ஷபாஷ், நல்லா இருக்கண்ணா, சந்தோஷமா இரு, போயிட்டு வா. கடவுளே, கடவுளே, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எனக்கு எந்த வழிய காட்டுறீங்கன்னு. இப்ப நீங்க எனக்கு காட்டின வழியில நான் போறேன் கடவுளே. பெரியவங்களோட பேச்சு கேட்பேன், மீரா போறத தடுத்து நிறுத்த மாட்டேன். கடவுளே, நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம், பொறுப்பு ஏத்துக்க தகுதியானவன் ஆனதுக்கு அப்புறம், நான் என்னோட மீராவை திரும்ப இங்கே கூட்டிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பாருங்க, என் மீராவை என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது, யாராலையும் முடியாது. இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த வேலை எல்லாத்தையும் ரன்வீர் சொல்லிதான் மீரா செஞ்சான்னு. சொல்ல போனா அவனுக்கு விருப்பமே இல்லை மீரா நம்ம கூட வர்றதுல. மீரானா உனக்கு உயிர் தான், ஆனா இந்த பையன் எனக்கு என்னமோ சரியா படல. அவன் கிளாஸ்ல கூட 3-4 தடவை ஃபெயில் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவனே அப்படி இருக்கான்னா அவனால நம்ம பொண்ணுக்கு வாழ்க்கையில என்ன நல்லது செய்ய முடியும்? நல்லதா போச்சு, இப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம மீராவை கூட்டிக்கிட்டு போறோம். மீரா, உன்னால நான் இல்லாம எத்தனை வருஷம் இருக்க முடியும்? என்ன என்ன சொன்ன? முடியாதுன்னா, நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அண்ணா, நீ ஏன் அப்படி கேக்குற? நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சொல்லுண்ணா, என்ன போக விடாம தடுத்து நிறுத்துவல்ல?
உன்னோட பிறந்த நாளைக்கு என்ன பரிசு கொடுக்க போறேன்னு. எனக்கு தெரியாதுண்ணா. அட யோசிச்சுதான் சொல்ல, நான் உனக்காக என்ன வாங்கியிருப்பேன்னு. ஒருவேளை பொம்மையா இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய பேக், அதுல நான் என் துணியை வச்சுப்பேன். இல்லனா ஓய், இது உனக்கு ஏற்கனவே தெரியும். இல்ல, இப்பயே நான் இதை பத்தி சொல்லி இவ்வளவு சோகமாக்க விரும்பல. இவளோட பிறந்த நாளையும் ராக்கியும் கொண்டாடினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட நான் சொல்ல போறேன். மிச்சம் இருக்கிற நேரத்துல என் மீராவை நான் ரொம்ப சந்தோஷப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் நாங்க பிரிஞ்சு எந்த இடத்துல இருந்தாலும் மீரா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டே இருப்பா. ரத்னா, மஞ்சள் போட்ட பால் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்னா சாப்பிடுங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லது, நிம்மதியாகவும் இருக்கும். எனக்கு வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். குடிங்கம்மா. எனக்கு தெரியும் இதெல்லாம் என்னாலதான் நடந்தது, என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் உங்களுக்கு நிறைய தொலை கொடுத்துட்டேன்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. பாட்டி, நான் என் மீராக்காக ஒரு புக் எழுதி வச்சிருக்கேன். இதுல நான் மீராவோட உடல் நலத்தை பத்தி, அதுக்கான வைத்தியம் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் நான் இதுல எழுதி வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க மீராவை உங்க ஊருக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா, இந்த புக்கை வச்சு நீங்க உங்க ஊர்ல என் மீராவை பார்த்துக்க உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்புறம் இத படிச்சு மீராவை பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க தாத்தா பாட்டி தான் பாத்துக்கிறாங்கன்னு அவளுக்கு தோணவே தோணுது. அவளுக்கு என்ன தோணும்னா, அவளோட அண்ணனே அவளை பாத்துக்கிறான்னு. அவ என்னைக்கும் வருத்தப்பட மாட்டா, என்னைக்கும் வேதனையும் பட மாட்டா. வாங்கிக்கோங்க. என் மீராவை
கூட்டிட்டு போலாம். எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இப்ப ரொம்ப சின்ன பையன், என் பொறுப்புகளை என்னால ஏத்துக்க முடியாது. அப்படி இருக்கும் போது என்னால என் மீராவை எப்படி பாத்துக்க முடியும்? என் மீராவை நீங்க கூட்டிட்டு போங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் என் மீராவை திருப்பி கூட்டிட்டு வந்துருவேன். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும், எல்லா அவரோட கருணை. என் மீறவன் நான் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டுமே தரேன், நிரந்தரமா ஒன்னும் கொடுக்கல. இல்லம்மா அழுவாதீங்க, நீங்க என்னைக்கும் அழக்கூடாது. நாளைக்கு ராக்கி தானே மீரோட பிறந்த நாள், அவளை அவளோட பிறந்த நாளை நல்லா கொண்டாட விடுங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள். எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, என் மீராக்கு யாருமே சொல்லக்கூடாது நாளைக்கு உங்க கூட வரான்னு. நாளைக்கு மீராவோட பிறந்த நாள், அதை என்ன நல்லா கொண்டாட விடுங்க, ரொம்ப சந்தோஷமா. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன். நான் மீராவோட பிறந்த நாளைக்கு ஏற்பாடு பண்ணணும். என்னைய மீராவோட பிறந்த நாள் நல்லா நடக்கணும். இது வரைக்கும் இந்த ஊர்ல யாரும் கொண்டாடியும் இருக்க மாட்டாங்க, அப்புறம் கொண்டாடவும் முடியாது. உயரமா வளர்ந்துட்டேன்னா அப்ப மீராவும் இவ்வளவு வளர்ந்திருப்பா. மீரா,
நான் அவ்வளவு வளர்ற வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பேன்ல ரன்வீர்?